நம்ம பொதுவாகவே பாஜக வந்து தன் மீது விமர்சனங்களை வைக்கக்கூடிய, தன்னை எதிர்க்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்கள் மீதும், எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மீது ஐஸை பயன்படுத்துகிறார்கள் என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஐஸ் அப்படின்னா இன்கம் டேக்ஸ், சிபிஐ, இடி, இது மூணையும் பயன்படுத்தி எல்லா அரசியல் தலைவர்களையும், தனக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கருத்துக்களை சொல்லக்கூடிய எல்லாரையும் ஒடுக்கிவிடலாம் என்று அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியை எடுத்துட்டிங்கன்னா, முதல்ல வந்து துணை முதலமைச்சரை வந்து கைது செய்தார்கள். இப்பொழுது முதலமைச்சர் அவர்களையே கைது செய்திருக்கக்கூடிய, டெல்லியுடைய முதலமைச்சரையே கைது செய்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இரண்டாவது முதலமைச்சர் வந்து இவங்க கைது செய்து சிறையிலே அடைத்து வைத்திருக்கக்கூடிய, இப்படி பல பேர் தொடர்ந்து அரசியல் தலைவர்களை கைது செய்வது, அவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பது, அவங்க மேலே இவங்களை வந்து விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மீது இடி ரெய்ட் பயன்படுத்துவது அப்படிங்கிறது தொடர்ந்து இவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் பேர் இயக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, அவங்களுடைய அத்தனை தேர்தல் நேரத்தில் அத்தனை அக்கௌண்ட்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணி ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய அளவிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாரையும் மிரட்டியே ஆட்சியை தக்க வைத்து கொள்ளலாம் என்று ஒரு தவறான கண்ணோட்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். என்னங்க, மக்கள் நிச்சயமாக வந்து புரிந்து கொள்வார்கள் ஏன் இந்த கைதுகள்லாம் நடைபெறுது அப்படிங்கிறத நிச்சயமாக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஏன் வந்து திடீர்னு காங்கிரஸோட அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, என்ன காரணத்துக்காக இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக நிச்சயமாக மக்களுக்கு புரியும். இது வந்து அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். வயசான ஒரு பெரியவரை, ஒரு ஃபாதர் வந்து அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை வந்து சிறையில வைத்து, அவருக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் இருந்த அவருக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு கூட வந்து முன்வர தயங்கி, அதுக்காக எவ்வளவோ போராட வேண்டிய ஒரு நிலை இருந்தது. இப்படி யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு பயம்தான். ஏன்னா அவங்க ஜனநாயகத்தை நம்பவில்லை. மக்களை ஒரு பயத்தில் வைத்து கொண்டு, மக்களை மிரட்டி, மனிதர்களை மிரட்டி, அரசியல் தலைவர்களை மிரட்டி அவங்க வந்து ஆட்சியிலே இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்திய மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். அதனால் இதை எல்லாத்தையும் முடக்கணும்னு நினைக்கக்கூடிய யாரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 26ஆம் தேதி காலையில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று நினைக்கிறேன். அன்னைக்கு மாலை வந்து முதலமைச்சர், கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கூட்டம் சிந்தலக்கரையிலே நடைபெறுகிறது.